Hi friends, welcome, welcome to our channel Madurai Mahal. இன்னைக்கு 30 days Argo challenge videoல day 26 ல இருக்கோம். So இன்னைக்கு ஷேர் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பாடி ஹீட்னாலையும் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, ஹேருக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சியா சீடு. ஸோ சியா சீட் பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து ஒரு விதமான விதை, மின்ட் ஓட விதைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிளியராக தெரில. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபல்லூடா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இதிலெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, அப்போ வந்து ஒரு குட்டியாக ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது. இது ஜஸ்ட்டு தண்ணியில் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்ப் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த ஜெல் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த ரவுண்டாக ஜெல் மாதிரி வந்து ஆயிரும். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சியா சீடை வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த 1/2 ஸ்பூன் ஃபில்லை அந்த நான் எடுத்துருக்க கிளாஸ் ஃபில்லாகிற வரைக்கும் நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ண வித்தின் அந்த 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சியா சீட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஜெல் மாதிரி ஆயிருக்கும். ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன் ஸ்பூனில். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜெல் மாதிரி ஆயிருக்கும் சில சியா சீட்ஸ்லாம். ஸோ நிறைய பேர் இதை எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே தண்ணியில் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தண்ணி குடிச்சிருவாங்க, இல்லை அப்படியே வந்து இந்த சாலட்டில் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் இது வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. இதை தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணியில் அப்படி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். சாப்பிடும்போது நம்ம ஒன்று அந்த தண்ணியில் ஆட் பண்ணதோடு சேர்த்து அந்த சியா சீடையும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த சியா சீட் மட்டும் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு சாலட்டில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஜூஸில், ஐஸ்கிரீமில், ஸோ எதில் வேணால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது நம்மளோட ப்ரிஃபரன்சி தான். ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் ஊற வச்சு. ஸோ ஊற வச்சு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து ஜெல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு டேஸ்ட் பண்ணோம்னா எந்த விதமான ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, சும்மா நார்மலாக ஒரு ஃப்ளேவரே இல்லாத ஒரு ஜெல், நம்ம ஜெல்லி மிட்டாய் இருக்கும்ல, ஸோ ஃப்ளேவரே இல்லாத ஒரு ஜெல்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு என்ன பண்ணணும்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் மெயினாக. ஸோ அதனால வர ஹேர் க்ரோத் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய 9 விதமான அமினோ ஆசிட் வந்து இதில் இருக்குது இந்த சியா சீடில். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த சியா சீட் வந்து ப்ரோட்டீன் அண்ட் தென் ஃபைபர் இதெல்லாம் வந்து பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபுட் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாகவோ லஞ்சுக்கு பதிலாகவோ டின்னருக்கு பதிலாகவோ கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. ஒரு 11 o'clock ஸ்நாக்குக்கு பதிலாக இதை வந்து ஊற வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். ஒரு பட்டர் மில்க் குடிக்கிறோன்னா அந்த பட்டர் மில்க்கு பதிலாக வந்து இதை குடிச்சிக்கலாம். இல்லை சாலட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சாலட்ல ஏதாவது சாப்பிட்றோம், ரைத்தா சாப்பிட்றோன்னா ரைத்தா கூடவே வந்து இதை நல்லா ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம எடுத்து ரைத்தா கூட வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு பாடி ஹீட்டும் கம்மியாகும், அட் தி சேம் டைம் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ரிச் இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ப்ரொமோட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சியா சீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த டைமில் இந்த கொரோனா டைமில் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில, பட் எப்போ உங்களால் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியுமோ ஸோ அந்த டைமில் வாங்கி நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் கோல்டு ரொம்ப அதிகமாக பிடிக்கிற பாடியாக இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்துக்காமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன் வரைக்குமே எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தாது. அட் த சேம் டைம் ராவாக சாப்பிடாமல் அதை தண்ணியில் 30 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அப்படி இல்லாமல் நீங்கள் 1/2 ஸ்பூனை விட அதிகமாக அதுக்கடுத்து 30 நிமிஷம் ஊற வைக்காமல் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் சரியில்லாமல் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க சேர்ந்து சான்சஸ் இருக்குது. இந்த சியா சீடை வந்து நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதை ஹேர் மாஸ்க்காகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அந்த சீடு ஜெல்லானதை மட்டும் நீங்கள் அப்படி ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா இது ஆல்மண்டு அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இது மையாகாது, அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மையாகாது. ஸோ இருந்தாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க்காக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு
தலையில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், ஒரு சீரம் அப்ளை பண்ணனா இந்த மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம் தயிர் போனோன்னா உடம்பு குளிர்ச்சின்னு, பட் தயிரை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் அதிகமாக குடிக்கும் போது என்னாகுன்னா உங்களுக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த 27th ஹேர் க்ரோ சேலஞ்ச் வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெசிபியை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.